त्रिचित्रम्बलम् हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव तेन्नाडुडैय शिवनी पोत्री एन्नाट्टवर्क्कुम् इरैवा पोत्री तोल्लैरुम् बिरवी चूडुम् तलै नीक्कि அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் வாதவூர் எங்கோன் திருவாஜகம் என்னும் தேன் திருவாஜகம் என்னும் தேன் திருவாஜகம் என்னும் தேன் ஆக கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் கோவின தாரகை ஒளி ஒளி உதயத்து பொறுப்படுக்கின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்சரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கமோ ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுக்கின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்சரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாயமக்கெளியாய் யாவரும் அறிவறியாயமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ திருப்பள்ளி எழுச்சியுடைய மூணாவது பாடல் திருவாஜகத்தில் 20வது பகுதியாக திருப்பள்ளி எழுச்சி அலங்கரிக்கிறது. முன்னாடியே பார்த்தோம் இந்த பாடல்கள் எல்லாம் திருப்பெருந்துரை அப்படின்னு சொல்லப்படுற ஆவுடையார் கோவில் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் ஒரு 40 கிலோமீட்டர் அருகில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஆலயம் மாணிக்கவாசகரோட தொடர்புடைய புராணம் உடையது. மாணிக்கவாசகர் காலத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்தலத்தில் பரமேஸ்வரன் அதை தன்னுடைய சிவபுரி யோகபுரி அப்படிங்கிற பேரில் அந்த ஸ்தலத்துக்கு புராண விசேஷங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் குருந்த மரத்தடியில் மாணிக்கவாசகருக்கு குருநாதாளாக சிவகுருநாதனாக எம்பெருமான் காட்சி கொடுத்து தீட்சையெல்லாம் கொடுத்தார். அந்த தலத்தில் மாணிக்கவாசகர் அங்கே இருக்கிற சிவபெருமான் பேரில் பாடின பாடல் உதய காலத்தில் அருணோதயம் ஏற்பட்டது. எல்லாரும் எழுந்திருந்து பக்தர்களெல்லாம் சேர்ந்திருந்து ஒன்றாக கூடி சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானுடைய திருவடி
இல்லை நின்று கொண்டு சிவபெருமான திருப்பள்ளி எழுச்சி பாடுறதாக அமைந்த பாடல். முன்னாடியே சொன்னது போல் ராஜாக்களுக்கெல்லாம் திருப்பள்ளி எழுச்சி பாடினா மாணிக்க வாசகர் யாருக்கு பாடுறார் அப்படின்னா நடராஜாவாகவும் தியாகராஜாவாகவும் யார் இருக்காரோ அப்படியாப்பட்ட ராஜாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறார். அருண திசை அதாவது இந்திரன் திசை அப்படின்னு சொல்லப்படுற இந்திரதிக்ல அருணன் ஆனது உதயமாயிட்டான்னு இதுக்கு முன்னாடி ரெண்டு பாடல்ல பார்த்தோம். இந்த பாடல்ல என்ன சொல்றார் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார், இந்த பிரபஞ்சமானது உன் அருளால விழிப்புணர்வு பெற்றது. எம்பெருமானே நீ பள்ளி எழுந்து எல்லோருக்கும் உன்னுடைய திருவடியை காட்டி அனுகிரகம் பண்ணணும். காலை வேளையில பிரபஞ்சமானதெல்லாம் உன்னுடைய அருளால் விழிப்படைந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நம்மளாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே பறவைகள்லாம் எழுந்திருந்து அவை தங்களுடைய காரியத்தெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும். கூவின பூங்குயில் கூவின கோழி, கூவின பூங்குயில் அப்படின்னு முதல்ல குயிலுடைய பெயரை சொல்றார். கோகிலம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பறவையுடைய ஒலி, அந்த சப்தம் துவனி இருக்கே, அது ரொம்ப மங்களகரமாக சொல்லப்படும். யாராவது ஒருத்தர் பாடினா ரொம்ப நன்னா பாடினா கோகிலம் போல பாடுவான்னு சொல்லுவார். அதனால முதல் வரியே எப்படி பாடுற, கூவின பூங்குயில் கூவின கோழி. அதுக்கப்புறம் சேவல்கள் எல்லாம் எழுந்திருந்து இந்த கொக்கரக்கோ அப்படிங்கிற அந்த 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 சப்தம் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா, அதுக்கே ஒரு ஒரு பிரமாணம் சொல்லப்படுறது. முருகனுடைய கையில் இருக்கிற கொடியில் இருக்கிற சேவலானது, சேவல் கொடியவனுடைய கொடியில் இருக்கிற இது வந்து அந்த கொக்கரக்கோன்னு ஒரு வாக்கியமா, கொக்கு அரக்கோ, கொக்கரக்கோ அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு 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 அர்த்தம் சொல்றான். தூக்கத்திலிருந்து எழுந்திரு ராஜாவே, கொக்கு அரக்கோ. அப்படி குயில் குயில் சப்தம் ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னா, கோழியுடைய சேவலான சேவலுடைய துவனி இருக்கு இல்லையா, சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தத்துக்கு என்ன அப்படின்னா ராஜாவே எழுந்துருன்னு சொல்கிற மாதிரி சப்தம். அப்படி இனிமையான சப்தம் ஒரு பக்கம், அர்த்தத்தோடு இருக்கிற ஒரு சப்தம் ஒன்று. இதுக்கு குரல் என்ன இல்லை, ஆனால் அர்த்தத்தோடு சொல்கிறது. குயின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். அப்புறம் மேலும் சில பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சு கீச்சுன்னு அங்கங்கே காலையில் பறக்க ஆரம்பிச்சிடும். அதான் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இதெல்லாம் பார்க்க வேண்டாம், பார்க்க முடியாது. ஆனால் கிராமங்களில் இன்னும் புலர்ந்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக பறவைகள் தான் சப்தம் போடுறது. இயம்பின சங்கம் ஆலயங்களில் சங்கத்வனியானது காதில் கேட்கறது. அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, இந்த மைக் செட்டு அது இதெல்லாம் இல்லாத காலத்தில் சங்கு ஒழித்து கோவில் திறந்தாச்சு, பக்தர்கள் எல்லாம் வாங்கோ, சிவபெருமான் அருளை பெறத்துக்கு பக்தர்கள் எல்லாம் வாருங்கோள் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் கோவிலில் இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு தீபாராதனை, ஒரு ஒரு பூஜை அப்படின்னா அந்த சங்கம் ஒலித்து எல்லாரையும் வரவ ஆஹ்வானம் அப்படின்னு சொல்றது மணி. மணி அடிச்சா என்ன, தேவர்கள் எல்லாரும் வராலும். இந்த கண்ட பூஜையில் இந்த ஆஹ்வானம்னு இருக்கு, மணி அடிச்சா தேவர்கள் எல்லாம் வந்து கூட சுவாமி தரிசனம் பண்றாங்க. இந்த சங்க ஒலி அந்த சங்கத்தை ஊதினா பக்தர்கள் எல்லாம் வரணும். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு. இதுவரைக்கும் வானத்தில் அங்கங்கு இருந்த தாரகைகள் அப்படின்னு சொல்ல நட்சத்திரங்கள் எல்லாம் ஓவின, அதெல்லாம் காணாமல் போயின்னு இருக்கு. மனசில் இருக்கிற ஏதோ சின்ன சின்ன எண்ணங்கள் எல்லாம் சிவத்தியானம், சிவபெருமானை பற்றின நினைப்பு ஏற்பட்ட உடனே அதெல்லாம் காணாமல் போயிடும். ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது இருந்தது அந்த எண்ணங்கள் எல்லாம், ஆனால் சிவபெருமானுடைய எண்ணம் ஏற்பட்டவுடனே அதெல்லாம் அந்த எண்ணத்துக்குள்ள லயமாயிடுது.
வானத்தில் நட்சத்திரங்கள்லாம் இருந்தது ராத்திரி வரைக்கும். இந்த உதய காலத்தில் அதெல்லாம் லயமாயிடுது, அது இல்லாமல் இல்லை, நட்சத்திரங்கள்லாம் அங்கே தான் இருக்கானா உருப்படுக்கின்றது, லயமாயிடு. விருப்பொடு நமக்கு தேவனச்சரிகடல் தாளினை காட்டாய், உன்னுடைய விருப்பத்தோட உன் திருவடியை எங்களுக்கு காமி. உங்களுடைய வீரக்கடல்கள் செரிகழல் தாளினை, வீரம் நிறைந்த கழல். இந்த கழலுக்கு என்ன பெருமை அப்படின்னா, அந்த இடது காலால் காலனை உதைத்த கழல், அம்பாளுடைய திருவடி ஸ்பர்சம் பட்ட கழல். ராவணேஸ்வரனுடைய அகங்காரத்தை போக்கின கழல், தேவர்களெல்லாம் நித்தியம் அர்ச்சிக்கும் கழல், முனிவர்களெல்லாம் தியானத்தில் வச்சிருக்கிற கழல், நாங்கள் எல்லாம் பாடுற கழல். நாங்கள்லாம் பாடிட்டே இருக்கோம் அது அப்படின்னு பாடுற. தேவனச்சரி கழல் தாளினை காட்டாய், உன் வீரக்கழல்கள் திருவடி இருக்கு இல்லையா, அதை எங்களுக்கு காணும். திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய், அன்பு இல்லாத எல்லாராலையும் அறிவால அடைய முடியாத திருவடி உடையவனே. அன்பு இருந்தா ரொம்ப சுலபமா வந்துருவார், நடந்து வந்தார் மதுரை வீதியிலேங்கிற ஒரு அம்மா பிட்டு நைவேத்தியம் பண்றா, டெய்லி வியாபாரம் பண்றவ தான். இந்த பிட்டு அவிச்ச உடனே அந்த மேலே இருக்கிற அந்த எண்ணெய்ச்சிக்கு இருக்கிற துணி அப்படி விளக்கின உடனே அந்த அப்படி அந்த ஆவி பறக்க அந்த பிட்டை தூக்கி அப்படி மேலே காமிப்பாடா மதுரை கோபுரத்தை பார்த்து. சொக்கநாதா உனக்கே இது அப்படின்னு சொன்னவளுடைய பிட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு கூடையையும் மம்புட்டியும் சுமந்து வந்தார். பிட்டு எனக்கு வேணும் முதல்ல, பசிக்குது எனக்கு அப்படின்னு வந்தார். எதனால அப்படின்னா, அன்பு கொண்டவர் இல்லத்துக்கெல்லாம் வந்து ஆகாரம் பண்ணுற சுவாமி அவர். தேவனச்சரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானி யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். அவளுக்கெல்லாம் ரொம்ப அறிவறிதானவர், ஆனால் பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சுலபமானவர். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, உன் திருவடி வீரக்கழல்கள் நிறைந்த திருவடியை எங்களுக்கு காமிக்கிறதுக்காக பள்ளி எழுந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாய் அப்படின்னு சொல்லி மூன்றாவது பாடல் நான்காவது பாடல் எல்லா பக்தர்களும் வந்தாச்சு. சுவாமிக்கு தெரியாதா என்ன, சுவாமிக்கு நம்ம வந்துட்டோம்னு தரிசனம் தெரியறதுக்கு என்ன அப்படின்னா, சன்னதியிலிருந்து ஏதாவது ஸ்தோத்திரம் சொல்லணும், அவருடைய புகழ் பாடுறது அவருக்கு பிடிக்கும், அவருக்கு ரொம்ப விருப்பமானது என்ன அப்படின்னா தேவாரம் திருவாசகம் ஸ்தோத்திரங்கள் வேத பாராயணம் இதெல்லாம் தெரிஞ்சவா சன்னதியில் போயிட்டு வாய முடின்னு கம்முன்னு இருக்கக்கூடாது. சில பேர் சுவாமியுடைய சன்னதியிலிருந்து எதுவும் ரொம்ப சப்தமாக சொல்ல மாட்டா, அந்த அந்த கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் இருக்கிற அந்த அர்த்த மண்டபத்திலேருந்து நமக்கு என்ன மனசுக்குள்ளே நமக்கு என்ன உண்டோ அதை மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம், வெளியிலையும் சொல்லிக்கலாம். மனசுக்குள்ளே சொல்லிட்டாலும் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். பல சந்தர்ப்பங்களில் ஒன்றுமே சொல்லாமல் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நமக்கே ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்வு இருக்கும், இந்த சுவாமியை பற்றி இவ்வளோ பாடியிருக்காளே ஏதாவது ஒரு பாடல் பாடாமல் வந்துட்டோமே. சுவாமி இதெல்லாம் அந்த பாடல் எல்லாம் அங்கீகாரம் பண்ண பாடல்கள், அவ்வளோ பகவத்பாதா ஸ்தோத்திரங்களை எல்லாம் சுவாமி அந்த காதால் கேட்டவர், அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும். அதை நம்ம சொன்னோம்னா சுவாமிக்கு ரொம்ப பிரியமாகும். பக்தர்கள் எல்லாம் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஸ்தோத்திரங்களை சொல்ல சொல்ல அந்த சுவாமிக்கு வந்து சக்தி கூடும்னு இல்லை, அவருடைய சாநித்தியமானது கூடும். அப்படி நாயன்மார்கள்லாம் வந்து பாடுற போது சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா, தான் மட்டும் கேட்டதோடு இல்லை பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரை செவி சாய்த்து கேட்க வைத்தார். செவி சாய்த்த விநாயகர்னு சன்னதியெலாம் இருக்கார். காஞ்சிபுரத்தில் ஒரு
ஒரு சன்னதியில் திருஞான சம்பந்தர் பாடின தேவாரத்தை கேட்டு உருகின பெருமாள் சிவலிங்க திருமேனியாகவே இருக்கார். பெருமாளே சிவலிங்க திருமேனியாக மாறிட்டார். இப்படிலாம் சன்னதி இருக்கு. கேட்டு உருகின பெருமாளா, அப்படி உருகின, அப்படி உருகிட்டாரன் எப்படி இருக்காருனா சிவலிங்க திருமேனி போல ஆயிட்டார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா ஆயே. இன்னிசை வீணையரே யாழினர் ஒருபால், வீணை கையில் வச்சுட்டு வாத்தியம் வாசிக்கிறவா ஒரு பக்கம். அவர் காலத்து வரைக்கும் யாழுங்கிறது இருந்திருக்குங்கிறதுனால யாழ் வாசிக்கிறவா ஒரு பக்கம் இருக்கலாம். ரெண்டு நரம்பு வாத்தியம்தான், ரெண்டும் வெவ்வேறேங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறார். யவன தேசத்திலிருந்து யாழ் வந்தது அப்படின்னு சொல்கிறா. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். ஒரு பக்கம் ரிக்வேத மந்திரங்களை சொல்கிற வேதியர்கள் ஒரு பக்கம் நின்று சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பரமேஸ்வரன் பேரில் தோத்திரம் இயம்பினர், ஸ்தோத்திரம் பண்ணுறவாள்லாம் ஒரு பக்கம் இருந்து சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறாங்கிறார். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், கையில் பூக்களை பறித்து அதை கட்டி மாலையாக கையில் வச்சிருக்கிறவா. துண்ணிய பிணை மலர், பிணை மலர்னா கட்டின, தூய மலர்களை கட்டி மாலையாக கையில் வச்சுட்டு ஒரு பக்கம் நிற்கிறான். ஒரு பக்கம் இன்னொருத்தர் இருக்கா, யார், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால், கையை கூப்பி தொழுபவர். அழுகையர் சிவபெருமானுடைய தரிசனம் கிடைச்சி கிடைக்கணும்னு அந்த பேர் ஆவல்ல கண்ணில் அப்படியே கண்ணீர் பெருக அழுகு அழுகையோடு நிற்கிறவா ஒரு பக்கம். துவழ்கையர், துவழ்கையர்னா அப்படி துவண்டு போகிறவ, அப்படி மெலிஞ்சு போகிறவ, அவளும் ஒரு பக்கம் இருக்கும். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அப்படி சிரத்துக்கு மேலே அஞ்சலி செய்கிறவா இருக்கு, அப்படி கையை தூக்கி அவளும் ஒரு பக்கம் நிற்கிறார். திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே, பக்தர்கள் எல்லாம் நாங்களெல்லாம் வந்துட்டோம், வேதியர்கள் வந்தாச்சு, ஸ்தோத்திரம் சொல்கிறவாள்லாம் வந்தாச்சு, வீணை வாசிக்கிறவா ஒரு பக்கம் இருக்கா, யாழை யாழை மீட்டி வாசிக்கிறவா இருக்கா, பாணர்கள்னு சொல்லப்படுறோம், கையில் புஷ்பத்தை தாங்கின்னு நிறையா பேர் நின்றுருக்கா, நாங்களாம் நின்றுருக்கோம், திருப்பள்ளி அழிச்சு பாடின்னு நாங்கள் ஒரு குரூப் நிற்கிறோங்கிற. இதில் என்னையும் ஆண்டு கொண்டு இவாள்லாம் உயர்ந்த பக்தர்கள், அவர் தன்னுடைய நிலையை அப்படி சும்மா இறக்கி சொல்கிறார். என்னையும் ஆண்டு கொண்டு, ரொம்ப சிறியவனாக தன்னை பாவிச்சுண்டு என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும். இந்த ஹியூமிலிட்டியும் அந்த இடத்துல வர்றது. என்னையும் ஆண்டு கொண்டு, என்னையும் அவளோட சேர்த்து வைத்து, பக்தர் குழாத்தோட என்னையும் சேர்த்து வைத்து ஆட்கொண்டு அருளிய உன்னுடைய கருணையை என்ன சொல்லுவேன், அதுதான் நான் பெற்ற பாக்கியம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, நீ கண் விழித்து எழுந்தருளி உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும், உன் கருணை அல. எல்லோரும் வந்திருக்கோம், அவர்கள் பக்கத்தில் நானும் இருக்கேன், எங்கள் எல்லோருக்கும் இந்த அனுகிரகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது பாடல் நான்காவது பாடலை இன்னைக்கு கருத்தில் எடுத்து அனுபவித்தோம். முன்னாடியே சொன்னது போல மயன் சிருஷ்டி போல இருக்கிற ஆலயம், மனிதனுடைய வாழ்நாளில் உணர வைக்கிற தலம், உணர முக்தி தரும் தலமாக இருக்கிற ஸ்தலம்,
ஏதோ ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கிற போது புதுக்கோட்டைக்கு பிகாருக்கில் இருக்கிற அந்த ஸ்தலத்தை போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு சமயமாக ஒரு தரமாவது தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டிய வந்து தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம். தெற்கு முகமாக சிவபெருமான் விற்றிருக்கார் தட்சிணாமூர்த்தி போல், அது எங்கேயும் நீங்கள் பார்க்கவே முடியாது. தெற்கு முகமாக சிவலிங்க திருமேனி பகவான் ஆத்மநாதர் தட்சிணாமூர்த்தி போல அமர்ந்திருந்து காட்சி கொடுக்குறார். தெற்கு பக்கம் திரும்பின மாதிரி எந்த கோவிலையும் பார்க்க முடியாது. இப்படி ஒரு ஆச்சரியமான ஆலை. இந்த ஆலயத்தில் அவர் பாடின ரெண்டு திருப்பள்ளி எழுச்சியை இன்றைக்கி பார்த்துட்டோம். அடுத்த ரெண்டு திருப்பள்ளி எழுச்சியை நாளைக்கு கருத்தில் எடுத்துட்டு அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம்.